அண்மையில் தொடர் திருமுருகன் காந்தி ரெட்விக்ஸுக்கு கொடுத்த பேட்டி, அதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? திருமுருகன் தோழர் வந்து பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு 56 நிமிடங்கள் ஓடிய ஒரு காணொலியில் வெறுமன ஒரு நிமிடங்கள் கூட இல்லாத ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறது, அதாவது முன்ன பின்ன என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற எந்த விவாதமும் இல்லாமல், எப்படி பெரியார் வந்து தமிழ் குறித்து பேசும்பொழுது ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துட்டு சொன்னதில் ஒரே ஒரு வரி எடுத்து காட்டுமுறையாடுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற பரப்புற அந்த சங்கி புத்தி மாதிரியும் தேவையில்லாத நிறைய செய்திகள், ரொம்ப அடர்த்தியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மோடி வந்து ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துறதுக்காக நடத்துகிற அந்த உக்ரைன் ரஷ்யா சண்டையில் ரஷ்யாவை பக்கம் வந்து மோடி போயிட்டாரு, அமெரிக்கா வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பின்னாடியும் போயிட்டாரு அப்படின்னு, ஆனால் அது உண்மை இல்லை. அது அந்த காணொலியில் மிக விரிவாக பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக மே17 எனக்கு நான் புரிதல் புரிஞ்சுக்கிறவரையும் பிரபாகரனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ அதை விட இல்லைனா அதற்கு ஈக்குவலாக பெரியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இது மாதிரி பிரச்சாரம்? எங்களோட செயல்பாடுகளையும் திராவிட இயக்கத்தின் ஆதரவாக இருக்கிறது பல பேரும் குற்றச்சாட்டு, ஆனால் அதையும் மீறி தான் நிற்கிறோம். ஏன்னா பெரியாருடைய பங்குங்கிறது தமிழ்நாட்டில் யாராலும் மறுக்க முடியாது, மறுத்தால் அப்படின்றா அது வந்து நன்றி இல்லாத செயல்ங்கிற அளவுக்கு பார்க்குறோம். நம்ம திராவிட இயக்க தோழர்கள் பேசி நான் பல கூட்டம் நானே கேட்டிருக்கிறேன். அப்புறம் வீரப்பன் வந்து இங்கே வலிமையாக இருக்க போய் தான் கர்நாடகா வந்து தமிழ்நாட்டை வாழாட்டலன்னு சொல்லி நானே கேட்டிருக்கிறேன். அப்போது என்னென்னா அப்புறம் வீரப்பன் பற்றி பேசிட்டு நீங்கள் இப்போ பெரியாரை மறுக்கிறீங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. இல்லை வீரப்பனையும் கோட் பண்ணியிருப்பார். அந்த எங்கள் தோழர் அதையும் கோட் பண்ணார், வீரப்பனே உங்களால் சமாளிக்க முடியலன்னு உங்களுக்கு மொழி புதுங்கிச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது எந்த இடத்துலையும் யாரை விட்டு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக அந்த இதில் சொல்கிறாரு, பெரியார் பிரபாகரன் இருவருடைய அந்த போராட்டத்தின் வலிமை என்னன்னு இந்தியாவுக்கு தெரியும், அதனால தான் பயந்தான். கல்புரிக்கு மாதிரியும் கௌரி லங்கேஷ் மாதிரி இங்கே நடக்காததுக்கு என்ன காரணம்னா, இங்கே வந்து ஒரு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் போலவும் பிரபாகரனுடைய ஆயுத போராட்டம் போலவும் தமிழ்நாடு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணணும் பயம் இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு இருக்குன்னு தான் சொல்லியிருப்பார். தவிர்த்து எங்கேயுமே தமிழ்நாட்டின் அடையாளம் பிரபாகரன் மட்டும்தான் சொன்னது கிடையாது. காங்கிரஸுடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னு திருமுருகன் கேட்குறாரு. இதை எங்கேருந்து கேட்க முடியும்? தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிஜேபியை எதிர்த்த வரலாறு உண்டு. மோடியால் இந்தியா முழுக்க இருந்தபோது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு சீட் கூட வராமல் இருந்த மாநிலம் இது. ஆனால் இந்த மாநிலத்தில் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் மட்டும்தான், ராகுல் மட்டும்தான் பேசுவது ஏன்? அப்படி ராகுல் காந்தி தான் வரணும்னா மாநில அரசுகளின் கூட்டமைப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு தான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பிஜேபி கொண்டு வரக்கா வேலை செய்கிறாருன்னு திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க. இரண்டும் திராவிட கட்சிகள் தானே அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதிமுகவும் திமுக இரண்டும் திராவிட கட்சிகள் தானேன்னும் போது ஒரு முறை கூட அதை வந்து ஏற்றுக்கிட்டதா எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு செயல்பாடின் அடிப்படையில் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லை? யார் சொல்கிறது? எல்லாருமே பஜனை பாட முடியாது. யாராவது ஒருத்தர் இல்லை பஜனை பாடணும்னு திமுக விரும்புதா? திமுக விரும்புதான் இல்லை, திமுகவை சார்ந்திருக்கிறவங்க விரும்புகிறாங்க, அதிமுகவை சார்ந்திருக்கிற விரும்புகிறாங்க. வணக்கம் தோழர். வணக்கம். அண்மையில் தோழர் திருமுருகன் காந்தி ரெட்விக்ஸுக்கு கொடுத்த பேட்டி, அதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த நேர்காணலே வந்து ஒரு சமகால அரசியல் குறித்தும் அந்த சமகால அரசியலில் எப்படி ஒரு உலக அரசியல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது குறித்தான ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலியாகத்தான் மே17 இயக்கம் பார்க்குது. உண்மையை சொல்ல போனோன்னா அந்த காணொலி அனைவராலும் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு அது குறித்து விவாதம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமாக இருந்ததை தவிர்த்து, ஆனால் அப்படி ஒரு விவாதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு பார்த்திங்கன்னா அந்த நேர்காணலில் பேசப்பட்ட செய்திகளே இல்லாமல் வேறு ஒன்றா புதுசாக கட்டமைச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு அந்த நேர்காணல் முழுக்க தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து இந்திய அரசியல்லேருந்து உலக அரசியலில் தமிழர்களுடைய பங்கு என்ன, தமிழர்கள் எப்படியாக அதை பயன்படுத்திக்கணும், எப்படியாக அடுத்தடுத்து நகரலாம் அப்படிங்கிறது குறித்தான ஒரு விவாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காணொலியான் அந்த காணொலியை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி சொல்லாத திருமுருகன் தோழர் சொல்லாத சில செய்திகளை அதை பரப்பி அதை வைத்து இன்றளவுக்கும் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை திட்டமிட்டு மே17 இயக்கத்தின் மீது உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல அந்த செய்திகளில் அந்த காணொலியில் பேசப்பட்ட செய்திகளை பற்றி பேசியிருந்தால் பரவாயில்ல. திருமுருகன் தோழர் வந்து பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு 56 நிமிடங்கள் ஓடிய ஒரு காணொலியில்
வெறுமன ஒரு ஒரு நிமிடங்கள் கூட இல்லாத ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறது, அதாவது முன்ன பின்ன என்ன பேசுறாங்க அப்படிங்கிற எந்த விவாதமும் இல்லாமல். எப்படி பெரியார் வந்து தமிழ் குறித்து பேசும்பொழுது ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துட்டு சொன்னதுல ஒரே ஒரு வரி எடுத்து காட்டுமுறை சொல்லிட்டாரு அப்படிங்கிற பரப்புற அந்த சங்கி புத்தி மாதிரியும் தேவையில்லாத நிறைய செய்திகள், ரொம்ப அடர்த்தியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரச்சனைகள் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மோடி வந்து அமெரிக்கா பேச்சை கூட கேட்காமல் ரஷ்யாவினோட ஆதரவு தெரிவிக்கிறார், எவ்வளோ ஒரு ஜனநாயகமாக இருக்கிறார் பாருங்கன்னு ஒரு செய்தி இன்றைக்கு வரைக்கும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது போல் இப்படி பரப்பப்படுகிற பொய் செய்தியிலிருந்து அதில் உண்மைத்தன்மை என்னங்கிற வரைக்கும் விளக்கமாக அதில் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துறதுக்காக நடத்துகிற அந்த உக்ரைன் ரஷ்யா சண்டையில் ரஷ்யாவை பக்கம் வந்து இப்போ மோடி போயிட்டாரு, அமெரிக்கா வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பின்னாடியும் போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை, அது அந்த காணொலியில் மிக விரிவாக பேசியிருக்கிறாங்க. ரஷ்யா இவர் இப்போ தோழர் பேசினதை மூணு பகுதியாக எடுத்துப்போம், அதுதான் இங்கே கிரிட்டிசைசம் பண்ணப்படுது. அதில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு முக்கியமானது என்னென்னா, இங்கே வந்து தமிழ் அரசியல் தமிழ்நாடு அரசியலுடைய அடையாளம் வந்து பெரியார் தான். இவர் எப்படி வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தமிழக அரசியல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு பிரபாகரன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அப்படின்றதான் சொல்கிறாங்க. இது மே 17 இயக்கம், குறிப்பாக மே 17 எனக்கு நான் புரிதல் புரிஞ்சுக்கிறவரையும் பிரபாகரனுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ அதை விட இல்லைனா அதற்கு ஈக்குவலாக பெரியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரி பிரச்சாரம்? இப்போ இது வந்து ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரம். மே 17 இயக்கத்தை நான் சொல்கிறது இந்த பேட்டியை மட்டும் வச்சுக்கல, அவர் கூட நான் நிறைய பேட்டிகள் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவர் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எதுலேயுமே அப்படி வந்து விட்டு கொடுத்ததும் இல்லை, இல்லை இவர் பெரியவர் அவர் தாழ்ந்தவர், இல்லை இவர் பெரியவர் அவர் தாழ்ந்தவர்னு சொன்னதே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மொத்த எல்லா கான்டெக்ட்ஸும் சேர்த்து தான் நான் இதை கேட்குறேன். இல்லை உண்மையில் தான் இது வந்து வெறும் பேட்டிகள் மட்டும் இல்லை, எங்களோட செயல்பாடுகளையும் திராவிட இயக்கத்தின் ஆதரவாக இருக்கிறதா பல பேரும் குற்றச்சாட்டு. ஆனால் அதையும் மீறி தான் நிற்கிறோம். ஏன்னா பெரியாருடைய பங்குங்கிறது தமிழ்நாட்டில் யாராலும் மறுக்க முடியாது, மறுத்தால் அப்படின்றா அது வந்து நன்றி இல்லாத செயல்ங்கிற அளவுக்கு பார்க்குறோம் நம்ம. இப்போ நீங்கள் பெரியாருடைய அந்த காணொலியில் பார்க்கும் பொழுது தோழர் திருமுருகன் வந்து தெளிவாக சொல்கிறார், அதாவது ஈழம் குறித்து பெரியார் எடுத்த நிலைப்பாடு தான் மிக முக்கியமானது தீர்க்கமானதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி நம்ம வந்து உதவ முடியும் அந்த வார்த்தையும் சொல்லி சொல்றாரு. இதை வந்து மிக தெளிவா அந்த காணொலியிலே இருக்குது. ஆனா திட்டமிட்டு இதை மாத்தி என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டின் அடையாளம் பிரபாகரன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதாகும். தமிழ்நாட்டை இந்தியா எப்படி பார்க்குது? 2009 முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது, தமிழ்நாட்டை வந்து நீங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது, எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்தது. 2009 தான் அது இந்தியாவுக்கு உடையுது, நம்ம தாக்குனா திரும்ப அடிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு நெளிவுத்தன்மை வருது. அது இல்லாத இந்த 2009 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பெரியாராலையும் பிரபாகரனாலும் இருக்கிற மண், அதாவது மண்ணுன்னா நீங்கள் ஒன்று இங்கேயா பிரபாகரன் பிறந்தாரான்னு கேட்கக்கூடாது, இந்த இனத்தில் இருந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க பார்த்தாங்க இந்தியா எப்படி தமிழனை பார்த்தது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு திராவிட இயக்க தோழர்கள் பேசி நான் பல கூட்டம் நானே கேட்டிருக்கிறேன், வீரப்பன் வந்து இங்கே வலிமையாக இருக்க போய் தான் கர்நாடகா வந்து தமிழனை வாழாட்டலன்னு சொல்லி நானே கேட்டிருக்கிறேன். அப்போது என்னென்னா அப்புறம் வீரப்பன் பற்றி பேசிட்டு நீங்கள் இப்போ பெரியாரை மறுக்கிறீங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. இல்லை வீரப்பனையும் கோட் பண்ணியிருப்பார், அந்த எங்கள் தோழர் அதையும் கோட் பண்ணார், வீரப்பனே உங்களால் சமாளிக்க முடியல உங்களுக்கு மொழி புதுங்கிச்சே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது எந்த இடத்துலையும் யாரை விட்டு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக அந்த இதில் சொல்கிறாரு, பெரியாரும் பிரபாகரன் இருவருடைய அந்த போராட்டத்தின் வலிமை என்னன்னு இந்தியாவுக்கு தெரியும், அதனால தான் பயந்தான். கல்புரிக்கு மாதிரியும் கௌரி லங்கேஷ் மாதிரி இங்கே நடக்காததுக்கு என்ன காரணம்னா, இங்கே வந்து ஒரு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் போலவும் பிரபாகரனுடைய ஆயுத போராட்டம் போலவும் இவங்க தமிழ்நாடு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு பயம் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு இருக்குன்னு தான் சொல்லியிருப்பார். தவிர்த்து எங்கேயுமே தமிழ்நாட்டின் அடையாளம் பிரபாகரன் மட்டும்தான் சொன்னது கிடையாது. அப்போது இது வந்து ஒரு திட்டமிட்ட அவதூறு. ஏன் இந்த அவதூறுனா, திராவிட இயக்கத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வேணுங்கிறது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு ஏற்றது போல் அது தவிர உரியாக்குற மாதிரி நம்ம பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பை உருவாக்கி அதில் பல்வேறு பெரியார் அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதில் வந்து பெரியார் இயக்கங்களுக்கும் மே 17 முரண்பாடு உருவாக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி தான் இந்த ஒரு இது. அதற்கு அடுத்தது முக்கியமானது வந்து இவர் வந்து ஒரு பாஜக சங்கி போல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னா காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று, இப்போ காங்கிரஸை வந்து வெற்றி பெறுவதற்கு மேற்கத்திய நாடுகள் உதவுகின்றன, இது வந்து பிஜேபியோட டோனு, அவங்க தான் இப்படி பேசுவாங்க
அதை கர்நாடக எலெக்ஷன் வந்து ஒரு மக்கள் எழுச்சியால் காங்கிரஸுக்கான வெற்றி கிடையாது, அது அது அங்கே வந்து நடந்த பல்வேறு விஷயங்களுக்கான மக்கள் எழுச்சி அப்படின்னு காங்கிரஸை கொச்சப்படுத்துகிறாரு. இப்படி இப்படியே போனால் இப்போ காங்கிரஸை வந்து ஆதரிக்காத பிஜேபி ஆதரிக்கணும்னு சொல்ல வராரா திருமுருகன் காந்தி அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அது இது வந்து இது ஒரு திட்டமிட்ட வருது. என்னென்னா காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற ரெண்டு துருவ அரசியலை தூக்கி நீங்கள் வைக்கிறீங்க. பிஜேபி என்கிற அந்த பேட்டியில் முழுக்க பிஜேபியை ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்லுவார். இன்னும் பிஜேபி மட்டும் சொல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி இரண்டும் சேர்ந்து உள்ள ஃபாசிஸ்ட்டை வீழ்த்துவதற்கு திரும்பவும் அதே கருத்துடைய ஒருத்தர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் பேசுவார். காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற அந்த ஃபாசிஸ்ட்டை வீழ்த்துவதற்கு ஜனநாயகம் வேணும், டெமோக்ரஸி வேணும். அந்த டெமோக்ரஸியாக எப்படி இருக்கணும்னா இது ஃபாசிஸ்ட்டாக இருக்கும்போது இது கூட்டாட்சியாக வரணும். இது யுனைடெட் ஸ்டேட் பேசுது. அப்போது இது ஒரு கூட்டாட்சி தத்துவமுள்ள ஒரு இது வேணும். அது என்ன பண்ணுறது, திரும்பி காங்கிரஸ் அப்படிங்கிறது. காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி இன்றைக்கி நல்லா பேசுகிறாரு செய்கிறாரு, ஆர்எஸ்எஸ் கூட அவர் எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன? இவர் காங்கிரஸ் இவர் வந்து அதானியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறார். ராகுல் அதானியுடைய அந்த கிடன்பர்க் அறிக்கையை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் பேரலலாக ராஜஸ்தான் முதல்வர் அதானியை பக்கத்தில் உட்கார வச்சு அதானி நாட்டுக்கு முக்கியம்ன்றார். அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ காங்கிரஸுடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னு திருமுருகன் கேட்குறாரு. இதை எங்கேருந்து கேட்க முடியும்? தமிழ்நாட்டிலிருந்து கேட்குறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிஜேபியை எதிர்த்த வரலாறு உண்டு. மோடியால் இந்தியா முழுக்க இருந்தபோது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட வராமல் இருந்த மாநிலம் இது. ஆனால் இந்த மாநிலத்தில் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் மட்டும்தான், ராகுல் மட்டும்தான்னு பேசுவது ஏன்? அப்படி ராகுல் காந்தி தான் வரணும்னா மாநில அரசுகளின் கூட்டமைப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு தான் பேசுகிறார். நீங்கள் அந்த பேட்டியில் தான் சொல்கிறார், ஒரு கூட்டமைப்பாக வாங்க. மாநில கட்சிகள்லாம் இருக்கட்டும், மாநில கட்சிகளுடைய தேவை குறித்து இந்த ரெட்பிக்ஸ்லேயே பல தடவை பேசியிருக்கிறார். மாநில கட்சிகள் தான் கண்டிப்பாக இருக்கணும்னு. மாநில கட்சிகளின் கூட்டணிவாக மத்தியில் ஒரு அரசு வந்தால் அது பிஜேபி மாதிரி செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தோழருடைய கருத்து. இது அப்படியே திரித்து காங்கிரஸ் பிஜேபி ஒன்று அப்படின்னு சொல்லி பிஜேபி கொண்டு வரதுக்காக வேலை செய்கிறாருன்னு திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறாங்க. அந்த அவதூறில் நீங்கள் என்னென்னா திரும்ப திரும்ப என்னென்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி பக்கம் எப்படியாவது மே17 இயக்கத்தை சேர்த்துரு. எப்படி அவங்க வந்து திருமுருகன் அப்படிங்கிற பேரை டேனியல் காந்தின்னு மாற்றி அவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறாரு, வேற்று மதத்துக்காரர் இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறாருன்னு மாற்றுறாங்களோ அதே போல் இவர் பாருங்கள் பிஜேபிக்காரர் நம்ம எப்படி பேசுகிறாருங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு பரப்போட்ட அவதூறு தானே தவிர இதில் வேற ஒரு உண்மை இல்லை. அதற்கு அடுத்தது முக்கியமான இன்னொரு கிரிட்டிசிசம், இதை வந்து நான் வந்து பல முறை இப்போ ரெண்டு மூணு முறை தோழர்கிட்ட பேசியிருக்கேன். ஒருபோதும் அவர் வந்து அது ஆமான்னு சொன்னதில்லை. என்னென்னா இரண்டும் திராவிட கட்சிகள் தானே அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதிமுகவும் திமுக இரண்டும் திராவிட கட்சிகள் தானேன்னும்போது ஒரு முறை கூட அதை வந்து ஏற்றுக்கிட்டதா எனக்கு தெரியல. எப்படிங்க நீங்கள் ஒப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி அவர் சொன்னதாக சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த ஒரு அவதூறு இது என்னென்னா அவர் அந்த மே 17 நீங்கள் இருவரும் உரையாடி அந்த உரையாடல் அடிப்படை என்னென்னா அது ஒரு ஈழம் சம்மந்தப்பட்ட ஒரு உரையாடல். 14 ஆகிட்டு இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அந்த உரையாடலே ஈழம் சம்மந்தப்பட்டது. அப்போது ஈழம் குறித்து இந்தியாவிற்கு ஈழங்கிறது அண்டை நாடு, தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடுனா கூட இது வந்து ஒரு வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து எல்லையோர மாநிலமாக இருக்கிறோம், எல்லையோர நாடு. அங்கு நடக்கிற அனைத்து அரசியல் சூழல்களும் நம்மளை பாதிக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ காஷ்மீரில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இந்திய அரசு தலையிடுது. ஆனால் ஒரு 700 தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்திய அரசு ஏன்னு கேட்க மாட்டேங்குது. அப்போது வெளியுறவு கொள்கையில் தமிழ்நாட்டு அரசிற்கு பங்கு வேணும், தமிழ்நாட்டு அரசிற்கு பங்கு வேணும். அது திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதில் வந்து பங்கு வேணும். ஆனால் அவர்களுக்கு இந்த புரிதலே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதை ரெண்டு கட்சிக்கும் வெளியுறவு கொள்கை குறித்து தமிழர்களுடைய வெளியுறவு கொள்கை குறித்து புரிதல் வேணும், ஆனால் எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது. இந்த புரிதல் இன்னும் தாண்டி சொல்லணும்னா என்னென்னு அவர் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இவங்களுடைய என்ன சொல்கிறது, இவங்களுடைய நேரம் எல்லாம் இல்லைனா இவங்களுடைய கவனம் எல்லாம் இந்த தேர்தலுக்குள்ளேயே நின்று போயிடுது. அதை தாண்டி வந்து நம்மளுடைய வெளிவரு கொள்கையில் இந்திய வெளிவரு கொள்கையில் தமிழர்களுக்குன்னு ஒரு புரிதல் வேணும், இங்கே உள்ள ஆட்சி அதிகாரம் உள்ள முதல்வர்களுக்கோ இல்லை அக்கட்சி தலைவர்களுக்கும் புரிதல் வேணும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது வெளியுறவு கொள்கை அண்டை நாடுகளாக இருக்கிற மாநிலங்களுக்கு இப்போ நமக்கு இது இருக்குது, பங்களாதேஷுக்கு மேற்கு வங்காளத்துக்கு ஜோதிபாஸ் கேட்டார்ல அந்த நாட்டில் முடிவெடுக்க போகிறேன் என்கிட்ட கேட்டு முடிவெடுன்னு சொன்னார். அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு இது வந்து மே17 சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இதை திரிக்கிறாங்க. அதைத்தான் திருமுருகன் சொல்கிறாரு, இது அண்டை மாநிலம் நாடு
அந்த நாட்டுடைய ஏற்படுற எந்த ஒரு அரசியல் பிரச்சனையானாலும் அது நம்மளை பாதிக்கும். குறிப்பாக பார்த்தா 700 தமிழ் மீனவர்கள் சாகடித்து கொள்ள கொண்டுருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் இந்திய அரசு நடவடிக்கை பண்ணுது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அந்த வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்க உரிமை இருந்தால் நம்ம அப்படி விட்டுருப்போமா? அப்போது அது எந்த கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தாலும் அந்த புரிதல் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அது யாராக இருந்தாலும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, இதில் இவங்க ரெண்டு பேருக்குமே போதாமை இருக்குது, இதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதை ரெண்டு பேருமே திமுகவும் அதிமுகவும் ஒன்றுன்னு திட்டமிட்டு பரப்பிட்டாங்க. இப்போ இதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனை. என்னன்னா, நீங்கள் ஒரு செயல்பாடின் அடிப்படையில் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லை? யார் சொல்கிறது? எல்லாருமே பஜனை பாட முடியாது. யாராவது ஒருத்தர் இல்லை பஜனை பாடணும்னு திமுக விரும்புதா? திமுக விரும்புதான்னு இல்லை, திமுகவை சார்ந்திருக்கிறவங்க விரும்புகிறாங்க, அதிமுகவை சார்ந்திருக்கிற விரும்புகிறாங்க. எங்களோட குற்றமே சொல்லாதீங்க, எங்களை புனிதர் மாதிரியே வைத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவங்க சுற்றி இருக்கிற விரும்புகிறாங்க மாதிரி தான் தெரியுது. இப்போ எங்கள் மேலே அவதூறு பரப்ப வேண்டிய தேவை என்ன வருது? இப்படி செயல்படுங்கன்னு சொல்லணும் இல்லை, யார் சொல்கிறது? ஒரு காலத்தில் பெரியார் செய்தார், திராவிடர் கழகம் சொல்லுது. இப்போ அது மாதிரி சொல்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இல்லை நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, இதை பற்றி பேசவே பேசாதீங்க, பேசினாலே பிஜேபி வந்துடும் அப்படின்னா எப்படி பேசாமல் இருக்க முடியும்? ரொம்ப உச்சமாக இருக்குல்ல, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி வந்துடும், எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்துடும்ன்றது. நான் தான் கேட்குறேன், நீங்கள் பிஜேபி வந்துடும் ஆர்எஸ்எஸ் வந்துடும் உங்களோட பயம் நியாயம் தான். அந்த பயத்துக்கு எதிராக என்ன செயல்பாடு வச்சுருக்கீங்க கேட்குறேன், என்ன கவுண்டராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ மே 17 இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் 50 இடங்களில் ஆர்எஸ்எஸ் வந்து ஊர்வலம் போகுது. இந்த ஊர்வலத்தை நீங்கள் வெறுமனே பார்க்காதீங்கன்னு மேடையில் முழுக்க முழக்கிறோம். இதுக்கு எதிராக என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு எதிராக என்ன பண்ண போகிறீங்கன்னு களத்தில் வந்து கேட்குறோம். மக்கள் இயக்கங்கள் கட்சிகள் இந்த எல்லையெல்லாம் தாண்டி மக்கள் இயக்கமாக ஒன்றாகணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து மக்கள் இயக்கம் ஒன்றாகும், ஊருக்கு 100 பேர் வருவோம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வைக்கிறோம். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறது, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நடக்கிறது போட்டி தான். ஆனால் நம்ம மேப்பதுநிலைக்கு என்ன சொல்லுது? அழிக்கணும், வேரோடு அழிக்கணும்னு சொல்லுது. அதுக்கு உதாரணம் சொன்னார் தோழர் ஸ்டாலின், அவர் ஹிட்லர் இறந்ததுக்கு பிறகும் அந்த எச்சம் ஒருத்தம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு, அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்துவதுன்னு. இவ்வளவு கடுமையாக ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்த வேண்டுங்கிற குறியில் நான் இருக்கிற நம்மளையவும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க காங்கிரஸ் இருக்குதுங்க, இது கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியுடைய கொள்கை நிலைப்பாடு என்னென்னு அறிவிங்க, ஜிஎஸ்டி குறித்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஆளுகிற மாநிலங்கள் இப்போது நீங்கள் ஆளுகிற மாநிலத்தில் ஜிஎஸ்டி குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன, மாநில உரிமை குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன, நீங்கள் வந்தால் நீட்டை நீக்கிடுவீங்களான்னு இப்படி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் வேலை செய்யுங்கன்னு சொன்னால் நீ பிஜேபி அப்படின்னா அப்போ எது ஒரு யாருமே எதுவுமே கேட்கல. நம்ம சரி இன்னொன்று கேட்குறேனே, இது ஒரு உங்களுக்கு ஒரு பொது மக்கள் இயக்கம் இல்லைன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா இந்த கிரிட்டிசிசம்லாம் வராமல் இப்போ இருக்கு வராமல் இருக்கும்ன்றது எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? கிரிட்டிசைஸ் வந்தால் ஏற்றுக்கலாம், கிரிட்டிசைஸ் இந்த மாதிரி அவதூறுகளும் அதான் அவதூறுகள் வரும்பொழுது இந்த அவதூறுகளுக்கு காலமெல்லாம் பதில் சொல்லி தீர வேண்டியது இருக்குது. நம்மளுடைய செயல்பாடு இன்னைக்கு வந்து பிஜேபிங்கிற ஒரு ஃபாசிஸ்டை எழுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்து இதை குழப்புற வேலையில் செய்யும்போது இது தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. என்ன குழப்பிற முடியும் இப்போ நீங்கள் என்ன கேட்கணும், நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தே கேட்க முடியாத அளவுக்கு இப்போ நீங்கள் பாருங்கள், பிஜேபிக்கு ஏன் திருமுருகன் பேரை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது? ஏன்னா திருமுருகன் சொல்கிறது எல்லாம் அனைத்துமே தவறு, ஏன்னா அவர் வேறு மதத்துக்காரன்னு சொல்கிறது தான். அப்போ அதே மாதிரி உங்களை பிஜேபிக்காரன்னு பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உங்கள்கிட்ட யார் உங்களை கருத்து கேட்கக்கூடாதுல்ல? இதுக்கு தான் திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. இது வந்து என்னென்னா எங்களை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இந்த வேலை நடக்குது. யாரெல்லாம் அரசுகளுடைய தவறை சுற்றி காட்டுறாங்களோ அவங்க எல்லாரையுமே பிராண்ட் பண்ணுற வேலை திட்டமிட்டு நடந்துகிட்டு தான் இருக்கு. இது யானை தன் தலையில் மரணம் போட்டுக்கிற மாதிரி தானே ஆகும், தன் தலையில் தானே மரணம் வாரி போட்டுக்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு பின்னாடி ஒரு நெட்ஒர்க்காக உட்காந்து வேலை செய்கிறாங்க. இப்போது இந்த அவதூறை பரப்புறது பாருங்கன்னா இந்த இணையதள யூடியூப் சேனலில் தான் பரப்புகிறாங்க. இப்போது நீங்கள் இந்த பரப்புதல் எதுக்கு நடக்குது? காலமெல்லாம் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்க ஒரு அமைப்பு மீது பிஜேபி முத்திரை இவங்க ஏன் குத்துறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட அரசியல், இந்த திராவிடத்திற்கின்ற தனித்துவமாக இருக்கிற இந்த அரசியலை எப்படியாவது கொண்டு போய் இந்திய தேசிய அரசியலோடு இணைக்கணுங்கிறதுக்காக ஒரு வேலை நடக்குது. அதற்காக திராவிட அரசியல் அப்படிங்கிற இந்த தனித்துவமான அரசியல் இருக்கு இல்லையா, இந்த அரசியலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் ஆதரவு தமிழ்நாட்டில் வந்து மாநில உரிமை குறித்து நீங்கள் கலந்த காலத்தில் பழக அதிமுகவோ திமுக எதுனாலும் மத்தியிருக்கு அமைச்சராக இருக்கலாங்க, கூட்டணியாக வச்சுருக்கிறாங்க, ஆனால் மாநில உரிமை குறித்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்த நிபந்தனை இல்லாமல் போகணும், மத்தியில் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு 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 உரியலை கொண்டு வரணுங்கிறதுக்காக இங்கே ஒரு திட்டமிட்டு, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா திராவிட இயக்கங்களை திராவிட சித்தாந்தத்தை அழித்து விட்டு இங்கே வந்து திரும்ப தேசிய நீரோட்டத்தில் கலக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அந்த வேலையின் அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு மே 17 தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு மே 17 மீது இந்த அவர் பரப்பிட்டே இருக்கிறாங்க.
இன்னொன்று ரொம்ப நகைச்சுவையான குற்றச்சாட்டு வந்து என்னன்னா, இவர் டிடிவி தினகரன் கூட போய் சப்போர்ட் பண்ணியிருந்தார், அவரும் திராவிட கொள்கையில் முக்கியமானவர்ன்ட்டு. நான் அந்த தோழத்தை கேட்டேன், நீங்கள் எதை டிடிவி வாழ்க்கையில் போனதே இல்லை தோழர், ஒரு முறை எஸ்டிபிஐ வந்து எனக்கு விருது கொடுத்தாங்க, அந்த விருது கொடுக்குற மேடையில் அவரும் இருந்தார் அப்படின்றாங்க. அப்படி ஒரு டிடிவி தினகரனுக்கும் கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன உடன்பாடு தானே? அதான் நகைச்சுவைக்காக எதுனான்னு சொல்லலாங்கிறது. என்ன சொல்கிறோம், நம்ம சில விஷயங்களை நகைச்சுவை எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து அவங்க திட்டமிட்டு விஷமாக பரப்புறாங்க. மே 17 இயக்கத்துடைய கொள்கை நிலைப்பாடாக, தேர்தல் நிலைப்பாடாக நாங்கள் ஒன்று அறிவித்தோம். எங்களுக்காக எங்களோடு சேர்ந்து வேலை செய்த, எங்களோடு சேர்ந்து வழக்கு வாங்கிய தோழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு நலனுக்காக அக்கறை உள்ள இயக்கங்களுக்கு கட்சிகளுக்காக தேர்தல் பணி செய்கிறோன்னு சொன்னோம். அதில் எல்லா கட்சிகளும் இருந்தாங்க. அப்படி டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியில் குழந்தை அரசன் என்னார், குழந்தை அரசனுக்கு வேலை செய்தோம் சரிங்களா. எந்த இடத்துலையும் டிடிவி தினகர் அதான் சொன்னேன், நான் டிடிவி தினகர்னு எங்கள் தோழர் எஸ்டிபிஐக்கு விருது வழங்குவனால தான் பார்த்துருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திட்டமிட்டு பரப்புகிறாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தோழருக்கு பிரச்சாரம் பண்ணோம், அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த பக்கம் திமுகக்காக வேலை செஞ்சீங்கன்றாங்க. நாங்கள் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்களோடு தமிழ்நாடு தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற இந்த கோரிக்கைக்காக போராடியவர்கள், எங்களோடு சேர்ந்து போராடி வழக்கு வாங்கியவர்கள், இவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். மற்றவங்க அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை அறிவிக்கிட்டோம், ஈழம் குறித்து உங்களுடைய கொள்கை என்ன, தமிழ்நாட்டுடைய உரிமை குறித்து உங்கள் கொள்கை நிலைப்பாடு என்ன அறிவிங்க, அப்புறம் பேசுவோம்னு சொன்னால் அப்படி யாரும் செய்யலை. இப்போ இவங்க தான் அதில் இருக்கிறாங்க, அதனால் மதிமுக இவங்களுக்கு வேலை செய்தோம். அப்படி வந்தவங்க தான் தோழர் குழந்தை அரசனை தவிர்த்து அது டிடிவி தினகரனுக்காக வேலை செய்தாங்கிறது அவங்களோட திட்டமிட்டு போய் பரப்புரை தான். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.